ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஷி சமையல். குஷியா சமைக்கலாம், ருசியா சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம சமையல் பத்தி பார்க்க போறதுல பூ கட்டுற முறை பத்தி பார்க்க போறோம். நம்ம அதுல பின்னல் முறை பார்க்க போறோம். இந்த முறையில நம்ம பூ வச்சுட்டு போனோம்னா ஃபங்க்ஷன் போறப்ப எந்த சாரீ கட்டிட்டு போறோமோ அந்த சாரீ கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம நூல் யூஸ் பண்ணி வச்சுட்டு போகலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பின்னல் பூ கட்டும் முறை. தேவையான பொருட்கள், நம்ம வீட்லேயே பூத்த சந்தனமுள்ள பூ எடுத்திருக்கேன். நம்ம சாரீஸ்க்கு தகுந்த மாதிரி நான் உள்ள நூல் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போற கலர் இந்த ஸ்கை ப்ளூ எடுத்திருக்கோம். இதை ஓபன் பண்ணிக்கலாம். இதுல நூலோட முனைப்பகுதி எடுத்துட்டு மேல ஒரு பூ, கீழே ஒரு பூ எடுத்துக்கலாம். இது சாதாரணமா நம்ம பூ கட்டுவோம்ல, அதே மாதிரி கீழே போட்டு மேல நாட் போட்டுக்கிறோம். போட்டாச்சு, இது நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுக்கோங்க. இப்ப அடுத்து ஒரு பூவை எடுத்துக்கலாம். பூவை எடுத்து மேல வச்சுக்கலாம். மேல வச்சுட்டு இந்த பூவையும் கீழே உள்ள பூ இருக்குல்ல, கீழ் நோக்கி இருக்குல்ல பூ, அந்த பூவையும் சேர்த்து கீழால கொண்டு வரோம். பாருங்க மேல உள்ள பூவியும் கீழே உள்ள பூ கொண்டு வந்துட்டு மேல வச்ச பூவியும் அதுக்கு பக்கத்துல உள்ள காம்பையும் சேர்த்து ஒரு நாட் போட்டாச்சு. ஓகேவா? இப்ப அடுத்தது இன்னொரு பூவை எடுத்து கீழே வைக்க போறோம். கீழே வச்சாச்சு. இப்ப கீழ் காம்பையும் இந்த பூவியும் கீழே சுத்தி மேல உள்ள பூவோட இந்த காம்பியும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்ப அதே மாதிரி இப்ப மேல ஒரு பூ, இதே மாதிரி மேல ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சு வச்சு ஒவ்வொரு பூவை தான் வச்சு இது கட்டணும். மேல பூ வைக்கிறப்ப கீழே உள்ளதோட காம்பு, கீழே வைக்கிறப்ப மேல உள்ளதோட காம்பு, அது மாதிரி காம்பை சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு பூவா வச்சு நம்ம கட்ட போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுல என்ன நமக்கு பெனிஃபிட்னா, கொஞ்சமா பூ கிடைச்சாலுமே நம்ம நிறைய வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா சிங்கிள் சிங்கிளாக தானே வைக்கிறோம், அதனால நிறைய நமக்கு கிடைக்கும். இதனால இடையில கட் பண்ண முடியாது. நம்ம ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க மேலே இப்படி அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி கீழே ஒரு பூ, மேலே ஒரு பூன்னு வச்சு நம்ம கட்டிக்கிட்டே வர வேண்டியது தான். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். மேலே ஒரு பூ வச்சா கீழையோட காம்பு பகுதி, கீழே வச்சோன்னா மேலையோட காம்பு பகுதி, அது மாதிரி நம்ம சேர்த்து சேர்த்து டேக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம்னா நம்ம என்ன சாரீ கட்டுறோமோ அந்த சாரிக்கு தகுந்த மாதிரி த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சாரீக்கு மேட்சாகவும் இருக்கும், நம்ம அழகாகவும் இருக்கும் பூ. பாருங்க இப்போ மேலே வச்சாச்சு, முடிச்சு போட்டாச்சு. அடுத்து கீழே வைக்கணும். பாருங்க எப்படி பின்னல் மாதிரி வந்திருக்குன்னு, அதனால இதுக்கு பேர் பின்னல் முறை. பின்னாடி பக்கமும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க நம்ம எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம், இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம், இல்லை அந்த பக்கம் வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, கலர் அழகாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. பாருங்க நான் அந்த பூவில் பாதி தான் கட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இன்னும் பாதிப்பு இருக்கு. பாருங்க பின்பக்கமும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பூவை நம்ம தலையில் வச்சுட்டு போகிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க. எல்லாருக்குமே இந்த மெத்தட் பிடிக்கும். இது எப்படின்னு உங்களை கேட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. ரொம்ப 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 ஈஸியான மெத்தட், எல்லாருமே ரசிக்கக்கூடிய மெத்தடாகவும் இருக்கும், கற்றுக்கிறதுமே ரொம்ப ஈஸி. எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மெத்தடில் செஞ்சு எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குஷி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.